அப்பா மாமா என்னடா சின்ன பொண்ணு உட்காந்துலே இருந்து நானும் தினம் வெத்தலையில சுண்ணாம்ப தடவி தடவி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். நீயும் வாங்கி வாயில போட்டுக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்கிறியே, எனக்கு ஒரு நல்ல பதில சொல்லக்கூடாதா மாமா? அட கிருக்கா, என்ன என்னடா பண்ண சொல்ற? நீ ஒன்னும் பண்ண வேண்டாம், எங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிரு மாமா, அதுவே எனக்கு போதும். அடே அவளோ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்கா, கொஞ்ச காலம் போட்டோம், அதை பத்தி யோசிப்போம். நீ யோசிச்சுக்கிட்டே இரு, எனக்கு வயசு ஏறிக்கிட்டே போட்டோம். மறையா, உனக்கு அப்படி என்னடா வயசாகி போச்சு? எனக்கும் உங்க அக்காளுக்கும் என்ன வயசு வித்தியாசம்னு உனக்கு தெரியும்ல? உனக்கு அவசரம்னு சொல்லுடா. டேய் சின்ன பொண்ணு வரட்டும், நேருக்கு நேரா வச்சு கேட்டுடுவோம். மாமா சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணா? மாட்டுக்கு தண்ணி காட்டினியா? நீ சாப்பிட்டியா? நிம்மதியா போய் தூங்கு, காலையில பேசிக்குவோம். அப்போ சின்ன பொண்ணு கிட்ட, சின்ன பொண்ணு கிட்ட தான் காலையில பேசிக்குவோம்னு சொல்றேன். சரி மாமா, அப்ப நான் போய் படுக்கட்டுமா? நான் இங்கிலீஷ்லயா சொன்னேன், வெத்தலை தட்ட வச்சுட்டு போடா போடா. பொழுது விடிய கூடாது, பொழுது சாய கூடாது, என் நேரமும் கல்யாணம் கல்யாணம்னு ஏன் உயிரெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான்? கொஞ்சம் சீக்கிரமா வாங்கணே. உங்களுக்கு எத்தனை முறை சொல்றது, நான் மாட்டு வைத்தியரியா? மாட்டு மட்டும் வைத்தியம் பார்க்கணும், உங்களுக்கு எல்லாம் பார்க்க கூடாது. பாத்தீங்களா ஐயா, ஆட்டுக்கும் மாட்டுக்கெல்லாம் வைத்தியர் வந்துட்டாரு, மனுஷனுக்கு என்னைக்கு வைத்தியர் வர போறாரோ அன்னைக்கு தான் ஐயா நமக்கு எல்லாம் விடுவு காலம். வாங்க ஐயா போகலாம். யோ உங்களை திருத்தவே முடியாதியா? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். பெரியப்பா பெரியப்பா, என்னடா இனிய உளவாத இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் பெரியப்பா? இது எந்த சினிமால வருது? ஐயோ இது சினிமா பாட்டு இல்ல பெரியப்பா, திருக்குறள். அடே ஏறு எப்படி ஓட்டுறதுன்னு கேளு, சொல்லித்தரேன். இல்ல கலப்பைய ஏறல எப்படி பூட்டுறதுன்னு கேளு, ஒண்ணுக்கு நாலு விதமா சொல்லித்தரேன். இதையெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு இத வைத்தியரையா வந்துட்டாரு, அவரையே கேளு. என்னடா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். அடா 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 அடா, எவ்வளவு அருமையான குரல். எப்படி இதுக்கு விளக்கம் சொல்றேன், நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. ஒருத்தன் பழம் நிறைய இருக்கிற தோட்டத்துல போய் பழத்தை பறிக்காம காய பறிச்சான்னா அவன் எவ்வளவு பெரிய மடையனும். அதே மாதிரி பேசறதுக்கு எவ்வளவோ நல்ல வார்த்தைங்க இருந்தோம், அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை பேசுறா பாருங்க. அந்த மடைய பழத்தை விட்டு காய பறிக்கிற மடையனுக்கு சமம்னு வள்ளுவர் சொல்றார். எவ்வளவு பெரிய விஷயத்த என்ன அழகா சொல்லியிருக்காரு, சும்மா சொல்லக்கூடாது. உண்மையிலேயே வள்ளுவர் ஒரு பெரிய மேதைதா. அவர் சொன்ன இந்த விஷயத்த சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்கள ஃபாலோ பண்ணுங்க, அவர் மாதிரியே மேதை ஆகி பேரும் புகழும் வாங்கலாம். நிச்சயமா, இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நான் மறக்கவே மாட்டேன். சரி சரி, வெட்டி கதை பேசுனது போதும். பக்கத்து விட்டு முனியமா கிட்ட பாவக்கா கேட்ட, தோட்டத்துல இருக்கு பறிச்சுக்கன்னா எடுத்தாந்து கொடுத்துட்டு அப்புறமா உட்காந்து வெட்டி கதை பேசியா? இதாடி வெட்டி கதை, நல்ல விஷயங்களை பேச விட மாட்டாளுகளே. வைத்தியரையா கொஞ்சம் இருங்க, வந்துடுற சீக்கிரம் வாங்க. டேய் நீ வாடா. கழனியில இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாமே நான் தானா? எனக்கு இப்படி ஒரு சம்சாரம். சரி சரி, பாவக்காய பறிச்சு தொலைப்போம். இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று, இதுக்கு மேலையும் நான் காய பறிச்சேன்னா என்ன பத்தி வள்ளுவன் என்ன நினைப்பான்? அசிங்கம் அசிங்கம். நடேசா நீ ஒரு காலம் மடையனாக கூடாது, பழத்த பறி இன்னையிலிருந்து நீ மேதையாகு. நடேசா நீ மேதை, நடேசா இன்னையிலிருந்து நீ பெரிய மேதைடா. நடேசனா கொக்கா, பங்கஜம் பங்கஜம் இங்கப்பா. இத பாத்தியா, நீ சொன்ன மாதிரியே பறிச்சிட்டு வந்துட்ட, எனக்கு ஏதோ ஆயிடுச்சா? உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. காய பறிச்சு
முட்டாளாக்க பாக்குறியா?